ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேன், ஸ்ரீ சிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, செட்டியார் அகரம்னு சொல்லிட்டு ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐயப்பன் தாங்கல் பக்கத்தில் மதுரவாயில் டோல்கேட் இருக்கு இல்லையா, போரூர் டோல்கேட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டோல்கேட் பக்கத்தில் வரும் இந்த செட்டியார் அகரம்ன்ற இடம். ஸோ ஓகே, இந்த செட்டியார் அகரம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவ்டு லேண்ட் ஒன்று இருக்குது இன்றைக்கி. ஓகே, அதை பார்க்க தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்கள் யாராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொல்கிறேன்னா, தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். நீங்கள் நிறைய இண்டிவிஜுவல் வீடு, லேண்டு, வில்லாஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இடம் நீங்கள் பார்க்கலாம். ஃப்ளாட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். ஓகே, அதுக்குண்டான ஒரு நல்ல இடமா தான் நம்மளுடைய சேனல் இருக்கும். நம்ம சேனல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வி சிட்டின்னு சொல்லிட்டு, எஸ்ஆர்ஐ ஸ்பேஸ் வி ஸ்பேஸ் சிட்டி சிஐடிஒய் சொல்லி நீங்கள் யூடியூப்பில் உள்ளே போய்ட்டு நீங்கள் ஸ்ரீ வி சிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வரும். அந்த வீடியோஸை பார்த்துட்டு பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் வரும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இமீடியட்டாக ஒரு பெல் பட்டன் வந்து அதுவும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனலில் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் ஆகிடலாம். ஓகே, சப்ஸ்கிரைபர் ஆனது மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஃபோனில் ஸ்டோரேஜ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே ஆகாது. அது எல்லாமே யூடியூப் சேனல்லையே தான் இருக்கும், அது யூடியூப்லேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணால் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம், வெளியே வரலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணலாம், தேவைன்னா ஷேர் பண்ணலாம். நம்ம யாருக்காவது அதை காட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் ஆக்சஸ் நியரில் ஒரு ப்ராப்பர்ட்டி, நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி எந்த ப்ராப்பர்ட்டினா இந்த ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இப்போ அங்கே தான் இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு கூடுதலாக இருக்குது. இது எப்படின்னா ஒரு அரை கிரவுண்டு ரெண்டு கால் கிரவுண்டும் அப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கல்லிருந்து நம்ம அங்கே இருக்காங்க இல்லையா, அந்த கல் வரைக்கும் நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இதை எப்படி பண்ணலான்னா, இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு. இப்போ நம்ம நிற்கிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு. சைடில் ஒரு ரோடு இருக்குது. இந்த ரோடு, இந்த பிளாட் வந்து கார்னர் பிளாட்டாக அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் 30 அடியாகவும் ஒரு பக்கம் 24 அடி ரோடாகவும் அமைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்டேஜ் வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 52 அடி இருக்குது இந்த ஃப்ரண்டேஜ். இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த ஃப்ரண்டேஜ் வந்து 52 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. 30 அடி ரோடில் வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். 24 அடி ரோட்டில் சவுத் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இந்த 52 அடியில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு 600 ஸ்கொயர் ஃபீட்டாக பிரித்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி சைஸில் பிரித்து கொடுக்க முடியும்னா 26 அடி ஃப்ரண்டேஜ் ஆகும், 23 அடி நீட்டாகும். ஸோ இப்போ நீட்டு 23 அடி, இந்த அகலம் வந்து 26 அடி, ரோட் சைடில் 26 அடியாகவும் நீட்டு வந்து பார்த்திங்கன்னா 23 அடியாகவும். இது ஒரு கால் கிரவுண்டு மாதிரியும், அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கால் கிரவுண்ட் மாதிரியும். இந்த பின்னாடி மஞ்சள் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும், பார்த்தா தெரியும் அப்படியே நீட்டுக்கு மஞ்சள். அது அப்படியே பின்னாடி இருக்க பீஸ் அப்படியே அது வந்து அரை கிரவுண்டாகவும் உங்களுக்கு தராங்க. அது என்ன சைஸில் தராங்கன்னா 23x52 அப்படின்ற சைஸில் தருவாங்க உங்களுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த பிளாட், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இது ரோடு, இது வந்து ஒரு 24 அடி ரோடு, இது கார்னர் பிளாட் தான். ஓகே, இப்போ இங்கேருந்து 52 அடி போயிடுச்சா, இங்கேருந்து வந்து உங்களுக்கு மொத்தம் 26 அடி. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 52 அடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 23x52 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை கிரவுண்டாக தராங்க உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து 24 அடி ரோட்டில் தான் உள்ளே வரோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கேருந்து மீதி இருக்க மொத்தம் 46 அடி, இந்த சவுத் சைட் ஃபேஸிங்கில் இருக்க இடத்துல வந்து 46 அடி இருக்குது. 46 அடியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த பில்டிங் வரைக்கும் உங்களுக்கு 23 அடியாகவும் ஃப்ரண்டேஜு, நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 52 அடியாகவும் ஃப்ரண்டேஜ் தராங்க, நீளம் 52 அடியாகவும். ஸோ 24 அடி ரோடு பக்கம் சவுத் ஃபேஸில் 23 அடி ஃப்ரண்டேஜாகவும் நீட்டு 52 அடியாகவும் தராங்க. அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிரவுண்டு வந்து என்ன சைஸ்னால் 26 அடி ஃப்ரண்டேஜாகவும் 23 அடி நீட்டாகவும் ரெண்டு கால் கிரவுண்டாக பிரிச்சுருக்காங்க. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். நீங்கள் ஒரு ஆஃப், இது வந்து சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு, இது உங்களுக்கு வந்து வேக்கண்ட் அப்ரூவ்டு லேண்டு, சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு. இந்த லேண்டோட வேல்யூ எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஆஃப் கிரவுண்டாக எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து 60 lakhs சொல்கிறாங்க இதனுடைய மதிப்பு. கால் கிரவுண்ட் எடுக்கிறதா இருந்தால் இதனுடைய மதிப்பு வந்து 33 lakhs சொல்கிறாங்க. ஏன் அந்த 33 lakhs, கால் கிரவுண்ட் 30 தானே வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சப்டிவிஷன் பண்ண காசெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக பிரித்து கொடுக்கறதுக்காக அந்த எக்ஸஸ் கேஷை வந்து நம்ம அதில் தான் கொடுக்குறாங்க. ஸோ 33 lakhs வந்து ஃபைனலாக சொல்லியிருக்காங்க. ரெண்டு கால் கிரவுண்டுக்கு 33 lakhs, பின்னாடி இருக்க ஆஃப் கிரவுண்டுக்கு வந்து 60 lakhs அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இதை. ஓகே, இப்போது நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரூர் டோல்கேட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 300 எப்படி பார்த்தாலும் ஒரு 400 மீட்டரில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இருக்குது இந்த ஏரியாவில் வந்து, இந்த போரூர் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் வந்து
இங்கேருந்து பக்கத்துலேயே ஒரு நாராயணா ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நம்ம பக்கத்தில் இன்னும் நேர்பைனா போரூர் ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டல் சொல்லலாம், போரூர் சொல்லலாம், இந்த மாதிரி ரொம்ப மதுரவாயில் சொல்லலாம், இதெல்லாம் ரொம்ப 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 எல்லாமே வானகரம் சொல்லலாம் மீன் மார்க்கெட் பக்கத்தில். ஸோ இதெல்லாமே வந்து நியர்பையாக இங்கே வந்து அடங்கியிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்டாக இருக்க இடத்துல வந்து அப்ரூவ்ட் லேண்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நான். ப்ளஸ் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கூப்பிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஆன் ரோட்லேருந்து ரொம்ப 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 நியர்பையாக இருக்குது, உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஊருக்கு எதாவது போகிற மாதிரி தான் உங்களுக்கு பைபாஸ் பக்கத்துலேயே டோல் ரொம்ப பக்கத்துலேயே அங்கேருந்தே உங்களுக்கு பஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இடமா இருக்குது. இங்கேருந்தே நம்மளுக்கு தாம்பரம் பைபாஸ்லேருந்து பக்கத்தில் பார்த்தா ஒரு 12-13 கிலோமீட்டர் தான் தாம்பரம் இருக்கும், 12 இல்லை ஒரு 15 மேலே இருக்கும் தாம்பரம். அந்த மாதிரி ஒரு நியர்பை சர்க்கம்ஸ்டன்ஸில் தான் வந்து இந்த ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து 2 600 ஸ்கொயர் ஃபீட்டு 1200 ஸ்கொயர் ஃபீட்டாக அமைஞ்சிருக்கு. யாருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் இந்த நம்பரில் என்னை கூப்பிடுங்க. தொடர்ந்து நம்ம நிறைய நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லா நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் ஆல், தேங்க்யூ. யாருக்கு ப்ராப்பர்ட்டி வேணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு கூப்பிடுங்க. பாய், தேங்க்யூ.